ஹலோ எஃப்எல் வியர்ஸ், நாட்டில் ஒரு 25 வகையான பழம் கிடைக்கும். பன்னீர் திராட்சை 80 ரூபா, காபுல் மாதுளை 120 ரூபா, நாட்டு மாதுளை ஒரு 70 ரூபா, கிருணிப்பழம் 40. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சில முக்கியமான தகவல்கள்லாம் பின்னாடி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி 1 கிலோ கொய்யா 40, சப்போட்டா 40, பப்பாளி 40, இதெல்லாம் விலை குறைந்த பழங்கள். அடுத்தப்பில் சாத்துக்குடி 80 ரூபா, ஆரஞ்சு 80 ரூபா, எகிப்த் ஆரஞ்சு கிலோ 120, நாக்பூர் ஆரஞ்சு, இந்த மாதிரி 3 வகையான ஆரஞ்சு கிடைக்கும். அடுத்து அண்ணாச்சி பழம் 40 ரூபாய்க்கு, அத்திப்பழம் 2 வகையாக கிடைக்கும், உலர்பழமும் கிடைக்கும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழமும் கிடைக்கும். ஆப்பிள்ஸில் இந்தியன் ஆப்பிள், இட்டாலி ஆப்பிள், அடுத்து எலுமிச்சம்பழம், டேட்ஸு, கருப்பு திராட்சை, டுரியன் பழம், வாழைப்பழம், நெல்லிக்காய், இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். ஆப்பிள் ஆரஞ்சு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதே போல் கிரேப்ஸும் லிச்சியும் குளிர்ச்சி தரும். இந்த குளிர்ச்சி தர்ற பழத்தை அதிகமாக எடுக்கும்போது பாடி கூலாகி வெப்பம் வெளியேறும்போது நமக்கு ஃபீவர் வந்துடும். 100 கிராம் 150 கிராமுக்கு மேலே சாப்பிடாதீங்க. தும்மல் சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு அதை குடிச்சுக்கலாம். மாம்பழம், பப்பாளி, அன்னாச்சி இந்த மாதிரி சூடான பழம் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு 1 டம்ளர் பால் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். டேட்ஸு, சப்போட்டாலாம் லேட்டாக டைஜஸ்ட் ஆகும். அதனால் பழங்களை லன்ச் டைம் 12 to 12:30 சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்லாம். ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் செய்து லைக் அண்ட் ஷேர் தீஸ் வீடியோஸ். தேங்க்யூ, பை.